வணக்கம். இந்த வீடியோவில் இந்த அதிசாரம்னா என்ன, வக்ரம்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த ராசிபலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில சமயம் இந்த சுக்கிரன் அதிசாரமாக போகிறான், புதன் அதிசாரமாக போகிறான் அப்படிம்பாங்க. சில சமயம் இந்த புதன் வந்து வக்ரமாக பின்னாடி போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளானட்ஸ் பின்னாடி போகுமா, இந்த ஜோசியக்காரன் சொல்கிறதுலாம் பொய்யா அப்படின்னா அது இல்லைங்க. அப்போ பிளானட்ஸ் பின்னாடி போகுதுன்னா அதுவும் இல்லை. எல்லா பிளானட்ஸும் ஒரே ஸ்பீடில் தான் சுற்றும். இப்போ புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனை சுற்றி வரத்துக்கு 88 நாள் ஆகும், வீனஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 225 டேஸ் ஆகும், செவ்வாய் மாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகும். இது எல்லாமே ஒரே ஸ்பீடில் தான் சுற்றும். ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த புதன் தான் இருக்கிறதுலேயே ஃபாஸ்ட்டாக சுற்றுற பிளானட். இவனை சுற்றி வரத்துக்கு 88 டேஸ் ஆகும். அதனால தான் அடிக்கடி வந்து இந்த புதன் வக்ரமாகறான், அதிசாரமாகறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த அதிசாரம்னா என்னன்றதை பார்த்துருவோம். வர April 5th வந்து குரு அதிசாரமாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இப்போ இந்த கரண்ட் பிளானட்டரி பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் எத்து. இப்போ குரு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான், April 5th அதிசாரமாக போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு April 15th எடுத்துப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ வந்து எத்து இங்கே இருக்குது, ஜூபிட்டர் வந்து இந்த கேப்ரிகானில் இருக்குது, அக்வேரியஸ் போகிறான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேட்டை அப்ளை பண்ணி பார்ப்போம் எங்கே இருக்காங்க. அண்ட் இந்த சைட்டோட லிங்க் என்னென்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணேன், நீங்களே பாருங்கள், யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எங்கே இருக்கான் ஜூபிட்டர்னா, அந்த கான்ஸ்டலேஷன்லேயே தான் இருக்கான், கேப்ரிகான்லேயே தான் இருக்கான். ஸோ அப்புறம் எப்படி வந்து அதிசாரமாக போகிறான், அக்வேரியஸ்க்கு போகிறான் அப்படின்னு சொன்னால், இது வந்து இங்கே தான் வந்து இது வந்து பூமியோட பாயிண்ட்லேயே எடுத்து பார்க்கணும். சூரியனோட பாயிண்ட்லேருந்து இல்லை, சூரியனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இல்லை, பூமியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுத்து பார்க்கணும். ஸோ இப்போ இந்த கேமரா தான் வந்து பூமின்னு வச்சுப்போமே, அண்ட் இதுதான் ஜூபிட்டர்னு வச்சுப்போமே. ஸோ இதை வந்து ஜூபிட்டரை வந்து இந்த பூமியோட பார்வையிலேருந்து எப்படி தெரியுதுன்றதை பார்ப்போம். இப்போ வந்து ஜூபிட்டர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜூபிட்டர் வந்து இங்கே இருக்குது அண்ட் பூமி இங்கே இருக்குது. பூமியோட பார்வையில் இப்போ கேப்ரிகானில் இருக்கான், கேப்ரிகானில் இருக்கான், அக்வேரியஸ் போகிறான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் இந்த பூமியோட பார்வையிலேருந்து பார்த்தா, ஸோ இங்கேருந்து பார்த்தா இது வந்து கேப்ரிகானில் தான் இருக்குது, மகரத்தில் தான் இருக்குதுன்னு தெரியும். பட் எங்கேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேருந்து பார்த்தா இது இப்போ அக்வேரியஸில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த அதிசாரம், பூமியோட பார்வையிலேருந்து அதிசாரமாக போகிறான். ஸோ இதுக்கு ஜூபிட்டர் பிரச்சனை இல்லை, நம்மளோட நம்மளோட எர்த்தோட ரொட்டேஷன் தான் இதை வந்து அதிசாரமாக தெரியுது. ஸோ இதுதான் வந்து இந்த அதிசாரன்றது. குரு அவர் எப்பயும் போல தான் போயிட்டுருக்காரு, ஆனால் பூமியோட பார்வையிலேருந்து பார்த்தா அவர் அதிசாரமாக போகிற மாதிரி தெரியும். ஸோ இதுதான் அந்த அதிசாரன்றது. அந்த வக்ரமாகறதுங்கிறது இதே சேம் லாஜிக் தான், பூமியோட பார்வையிலேருந்து பார்த்தா பின்னாடி போகிற மாதிரி தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் எண்கணித பஞ்சாங்கத்துக்கும் இந்த டேட்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். பாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்திங்கன்னா குரு இப்போ பெயர்ந்துட்டான் அப்படிம்பாங்க, அப்போ எண்கணித பஞ்சாங்கப்படி இல்லை இனிமேல் தான் பெயர போகிறான், கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக வந்து இந்த 2 குருவும் சனியும் தாங்க, ஏன்னா இவங்க தான் ஸ்லோவாக மூவ் வருவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் டிஃப்ரென்ஸே வரும் எண்கணிதத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும். ஸோ இது என்னென்னா, இந்த பிளானட் வந்து இந்த ராசிக்கு உள்ளே வர ஆரம்பித்த உடனே வந்துடுச்சுன்னு எடுத்துப்பாங்க ஒருத்தர். அப்புறம் சில வந்து ஃபுல்லாக வந்தால் தான், இல்லை அட்லீஸ்ட் 50% உள்ளே வந்தால் தான் அந்த ராசிக்குள்ளே வந்ததாக எடுத்துப்பாங்க. அண்ட் இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்புறீங்களான்றது அது உங்கள் இஷ்டம், உங்கள் விருப்பம். பட் சயின்டிஃபிக்கான ரீசன் இது தாங்க. அண்ட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.